हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ப்ராப்பர்ட்டி ஒரு எக்ஸலென்ட்டான கேரட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ங்க ஒரு ரெடி டு ஆக்குபைல இருக்கிற 3BHK டூப்ளெக்ஸ் இன்டிபெண்டன்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரனா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கோடுவாஞ்சிரிலங்க செம்ம டெவலப்மெண்ட் இருக்கிற நம்ம கோடுவாஞ்சிரில தாங்க நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு ஏகப்பட்ட பேங்க்கு ஹாஸ்பிட்டல் கிளினிக்கு பஸ் ஸ்டாப்பு இவ்வளவோ நம்ம ப்ராஜெக்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க ஜஸ்ட்டு ஒரு 500 meters பஸ் ஸ்டாப்பு 1.5 kilometers ரயில்வே ஸ்டேஷனு இது மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க அவ்வளோ சூப்பரான இடத்துல அமைஞ்சிருக்கிறது தாங்க நம்மளோட 3BHK கெரட் கம்யூனிட்டி இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் வில்லாஸ் பாருங்கள் இப்போ நம்ம கம்யூனிட்டி வெளியே இருந்து நம்ம ப்ராஜெக்ட் எலிவேஷனை பார்க்குறோம் ப்ராஜெக்டில் மொத்தம் 6 வீடுங்க ஸோ லெஃப்ட் சைடு 3 வீடு ரைட் சைடு 3 வீடு 3 North facing அண்ட் 3 South facing வீடு நம்ம ப்ராஜெக்டை பற்றி நம்ம ப்ரீவியஸாகவே வீடியோ போட்டிருந்தோம் அப்போது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆல்மோஸ்ட் 1 month கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருந்துச்சு இப்போ கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சாச்சு ஜஸ்ட்டு ஒரு 2-3% ஒர்க்கு மட்டும்தான் இருக்குது ஒரு வாரத்தில் அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும் நம்ம ப்ராஜெக்டில் இருக்கிற 6 வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ 4 வீடு வித்தாச்சுங்க 4 houses சோல்ட் அவுட் ஒன்லி 2 houses ஆர் அவைலபிள் ரைட் நவ் 2 South facing பார்த்த மாதிரியான இருக்கிற வீடுகள் மட்டும் இருக்குது அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்னர் பிளாட்டு அவைலபிளுங்க நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6000 square feet லேண்டில் 6 வீடாக பிளான் பண்ணியிருக்கிறதுங்க இதில் இருக்க எல்லா வீடுமே பார்த்தீங்கன்னா 800 square feet லேண்ட் ஏரியாவில் 1,220 square feet பில்டப் ஏரியாங்க ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் நடுவில் 3 அடி 3 அடி இடம் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் லெஃப்ட் சைடில் இருக்க செட்பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டுக்கானது உங்களால் பார்க்க முடியும் ஹெவி பீம்ஸ் அண்ட் காலம்ஸ்லாம் இண்டிபெண்டன்ட் ஹவுஸை பொறுத்தவரையில் முக்காக்கு முக்கா காலம் தாங்க எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா 1.5 காலமுங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு காலம் தேவைப்படுமோ அவ்வளோ பெரிய காலம் பீம்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களால் பார்க்க முடியும் நம்ம வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க செட்பேக் 3.5 அடி அகலம் வரும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 choke pit வருங்க போர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 250 feet போட்டிருக்கிறதுனால தண்ணிக்கு இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம கார் பார்க்கிங்லேருந்து மெயின் என்ட்ரன்ஸ் நோக்கி உள்ளே போக போகிறோம் இப்போது இங்கே பார்க்குறது மெயின் டோரு 2 step ஏறி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஆஸ் பர் வாஸ்து 2 step வெளியே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வீட்டுக்குள்ளே இப்போ அவைலபிளாக இருக்க இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் 3BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 bedroom கீழே வந்துடுவாங்க அது பெரிய அட்வான்டேஜ் 2 பெரிய மேசிவ் சைஸ் பெட்ரூம் மேலே இருக்குங்க 2த்துக்கும் அட்டாச்சும் சரி கீழே ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம மேலே போவோம் கீழே ஹாலோட அட்வான்டேஜ் பார்த்திங்கனா ஸ்கொயராக வந்துடுவாங்க உங்களுக்கு நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல சோஃபாக்கான ப்ரொவிஷன் வீடு கார்னர் பிளாட்ன்றதுனால பார்த்தீங்கன்னா செம்ம வெளிச்சமாக இருக்குங்க உங்களுக்கு எப்போவுமே வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் பஞ்சமே இருக்காதுங்க 2 சைடு ரோடு இப்போ நம்ம பார்க்குறது சோஃபாக்கான லொக்கேஷன்லேருந்து டிவிக்கான பாயிண்ட் இருக்கிற லொக்கேஷனு நீங்கள் பார்க்க முடியும் அது கிச்சன் என்ட்ரன்ஸ் அது பக்கத்தில் இருக்கிறது பெட்ரூம் என்ட்ரன்ஸ் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க ஸ்டெப்ஸ் வீட்டுக்குள்ளே வரும் இப்போ நம்ம கிச்சனை போய் பார்க்குறோம் ஆஸ் பர் வாஸ்து கிச்சன் மேடை ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பராக ஒரு 2 பேர் பக்கத்தில் நின்று சமைக்க முடியுங்க நல்ல சைஸில் இருக்கும் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா SS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் கொடுத்தாச்சு வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னலுமே கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ்க்கு லாஃப்ட் அண்ட் ஷெல்ஃபு டீஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் வெளியே இருந்து ஹாலை பார்க்குறோம் இப்போ கீழே இருக்க பெட்ரூம் டூப்ளெக்ஸ் ஹவுஸை பொறுத்தவரையில் கீழே ஒரு பெட்ரூம் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க பெரியவங்களுக்கு ஆக்சுவலி டூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்றது இந்த ஜென்ரேஷனோட ட்ரெண்டுங்க எல்லாருமே விரும்பி கேட்கக்கூடியதும் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் ஆனால் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம் இருக்கிறது இல்லை கீழே ஒரு பெட்ரூம் இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கீழே இருக்க பெட்ரூம் சைஸு ஆவரேஜ் சைஸ் 10x10 தான் ஆனால் மேலே இருக்க பெட்ரூம் சைஸு செம்ம சைஸு நம்ம ஹால்க்கு ஈக்குவலாக இருக்கவங்க பெட்ரூம் சைஸு 10x15 சைஸுங்க 2 bedroom நம்ம போய் பார்ப்போம் இப்போ நம்ம கீழே இருக்க ரெஸ்ட் ரூமை பார்க்குறோம் இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூமு ஸோ கீழே கவர்டு கார் பார்க்கிங்கு ஹாலு பெட்ரூம் கிச்சனு ஒரு ரெஸ்ட் ரூம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட் ஸ்டெப்ஸு பிளாக் கிரானைட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ரைட் சைடில் இருக்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட்ரில்ஸ்
ஸ்டெப்ஸ் ஏறும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்காக ஒரு விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல கிராக் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு கிரனைட்டுமே போட்டிருக்கோம். ஸோ வந்தாச்சு ஃபஸ்ட் ஃப்ளோர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ரைட் சைட்லேயும் ஒரு பெட்ரூம் லெஃப்ட் சைட்லேயும், இன்பிட்வீனில் இருக்கிற காரிடார் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லேண்டிங். இந்த லேண்டிங்கோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுக்கும் இன்னொரு பெட்ரூமுக்கும் நடுவில் ப்ரைவசி இருக்கோங்க உங்களுக்கு. ஸோ வந்தாச்சுங்க, வேறு லெவலில் இருக்கிற பெட்ரூம் சைஸுங்க, ஏதோ 10x15 சைஸு, 150 சதுரடி. இந்த பெட்ரூம் சைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா டூப்ளெக்ஸ் ஹவுஸ்லாம் கிடைக்காதுங்க. 10x15 சைஸுன்றது சரியான சைஸு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம ப்ராஜெக்டை பொறுத்தவரையில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ஜீரோங்க. மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்லைங்க, ஜீரோ மெயின்டெனன்ஸு. அதுவும் இல்லாமல் இங்கே லேண்ட் ஏரியா உங்களது, பில்டப் ஏரியாவும் உங்களோடதுங்க. இங்கே யூடிஎஸ்லாம் இல்லவே இல்லை. நீங்கள் பார்க்குறது அந்த பெட்ரூமில் இருக்க அட்டாச்சு ரெஸ்ட் ரூம். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம்லையுமே மேலே அட்டாச்சு இருக்கு. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு இந்த வீடு செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. என் ஃப்யூச்சரில் இல்லைங்க, எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்கோம், நாலு பேர் தான் இருக்கோம், அப்புறம் எதுக்குங்க இவ்வளோ பெரிய வீடுலாம், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஃபேமிலி என்ன அப்படியே இருக்க போகிறது இல்லையே. எக்ஸ்டெண்ட் ஆகும்போது இந்த வீடு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இன்னொரு பெட்ரூமை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமும் 10x15 சைஸ் தாங்க. ஒன்று சின்னது ஒன்று பெருசுலாம் இல்லைங்க, ரெண்டுமே ஒரே சைஸு, 10x15 சைஸ் பெட்ரூம். ரெண்டுத்துலேயும் அட்டாச் ரெஸ்ட்ரூம். நீங்கள் இந்த ஆங்கிளில் இருந்து ஆப்போசிட் ஆங்கிள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. டீஃபால்ட்டாக ஆஸ் யூஷுவல் ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் வந்துட போகுது உங்களுக்கு. இந்த பெட்ரூம்லையுமே அட்டாச் ரெஸ்ட் ரூம்ன்றதுனால இதில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் பிளான் பண்ணியிருக்கிறதுங்க. வால் மிக்சர்லாம் வந்துடும், டீஃபால்ட்டாக ஷவருமே வந்துடும் உங்களுக்கு. 7 feet ஆஸ் யூஷுவல் டைல் போட்டாச்சு. ஹீட்டருக்கான பாயிண்ட் எல்லாமே டீஃபால்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் நம்ம வீடு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து நம்ம இப்போது செகண்ட் ஃப்ளோர் போக போகிறோம். லேண்டிங் எவ்வளோ பெருசாக நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள். லேண்டிங் பெருசாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி வந்த உடனே ஆப்போசிட்டில் டோர் இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் லேண்டிங் இருந்துட்டு நம்ம டோர் இருந்துச்சுன்னா மெட்டீரியல் ஷிஃப்டிங் அப்போ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பீரோலாம் மேலே கொண்டு வரீங்கன்னா வச்சு எடுத்துகிட்டு போகக்குள்ளே ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க அந்த செம்ம வியூவை. ஸோ வந்தாச்சு ஓப்பன் டெரஸ்க்கு. பார்க்குறீங்க நம்ம எக்ஸலண்ட் கம்யூனிட்டியை. வெளியே ஒரு செம்ம பெரிய கேட்டு. நம்ம ப்ராஜெக்டில் 6 வீடுங்க, 6 ஃபேமிலியாக அழகாக மிங்கிள் ஆகி செட் ஆகிட்டிங்கன்னா இந்த கம்யூனிட்டி வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஷட்டில் காக்கு, கிரிக்கெட்டு, வாட் எவருங்க, எல்லாமே என்ஜாய் பண்ணலாங்க கம்யூனிட்டிக்குள்ளே. நிறைய கம்யூனிட்டின்னு வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃப்டி, ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிக்கான அப்ரிசியேஷனுங்க. குழந்தைங்களும் கம்யூனிட்டிக்குள்ளே ஓடி ஆடி அழகாக விளையாடுவாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்க நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். ஸோ இவ்வளோ சூப்பரான ப்ராப்பர்ட்டியை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்குங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள்.